வணக்கம் நண்பர்களே நான் சிவசங்கர் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா வெதரிங் கவுர் ஸ்பாட் டூவை பற்றி பார்க்க போகிறோம் வெதரிங் கவுஸ் பாட் ஒன் பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷன்லேயும் மேலே இருக்கிற கார்ட்லையும் லிங்க் தரேன் பார்த்துட்டு வந்து இதை பார்த்திங்கன்னா கண்டினியூட்டி புரியும் இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் லாஸ்ட்டாக செங்கல் ஜல்லியும் சுண்ணாமும் செட் ஆகட்டும்னு சொல்லியிருந்தோம் ஒரு நாலு நாள் செட் ஆனதுக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா சுடுவோடு எப்படி லே பண்ணுறதுன்றதை இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் சுடு ஓடுனா என்னென்னா அந்த ரெட் கலர் டைலில் தான் சுடு ஓடுன்னு பேச்சு வழக்கத்தில் சொல்லுவாங்க நம்ம கட்டு வேலைக்கு யூஸ் பண்ணுற கலவை அதாவது மாட்டர் ஒன் இஸ்டு சிக்ஸுன்ற ரேஷியோ இதையே நம்ம வெதரிங் கோஸ்கும் யூஸ் பண்ணலாம் ஆல்ரெடி செங்கல் ஜல்லி போடுறப்போ பட்டன் மார்க் வச்சுட்டதுனால இப்போ நம்ம டைல் லே பண்ணுறப்போ பட்டன் மார்க்குன்றது அவசியம் கிடையாது அந்த எண்ட்லேருந்து இந்த எண்டு நூலை கட்டி நம்ம டைல் லே பண்ணிக்கலாம் நமக்கு இருக்கிற ஏரியாவை எட்டு எட்டு அடியாக பிரிச்சிட்டோம்னா அந்த எட்டு எட்டு அடிக்கு மட்டும் டைல லே பண்ணிவிட்டு வந்து ப்ராப்பராக முடிச்சிடலாம் பார்க்குறதுக்கும் நல்லாயிருக்கும் ஒர்க்கும் நீட்டாக இருக்கும் எங்கே ஆரம்பிக்கணும் எங்கே முடியணும்னே தெரியாமல் இருக்கிறவங்களுக்கு இது கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் செங்கல் ஜல்லி மேலே தண்ணி தெளிச்சுட்டு கலவை போட்டு நம்ம ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணலாம் கலவை எவ்வளோ போடலாம் அப்படின்றவங்களுக்கு ஒரு அரை இன்ச்சிலேருந்து ஒரு இன்ச்சுக்குள்ளே தான் கலவை போடணும் அது போட்டுட்டு மேலே வந்து சிமெண்ட் பால் ஊற்றி நாலு கீரல் கொளுரால் நாலு கீரல் போட்டு மறுபடியும் சிமெண்ட் பால் அந்த கீரலில் ஊற்றி டைல வந்து நேம் அதாவது பிராண்ட் இருக்கும் டைலில் அந்த பிராண்ட் இருக்கிற சைடை வந்து டைல் வந்து தரையில் பதிச்சுடணும் ப்ளைனாக இருக்கிற சைடு வந்து நம்ம நடக்கிறதுக்கு யூஸ் பண்ணணும் மெயினாக எதுக்காக கடைசியில் நூல் கட்டுறோன்னா ஓடு வந்து ஒரே ஸ்ட்ரைட் லைனில் போகணுன்னு தான் நூலை கட்டுறோம் அதே சமயத்தில் ஸ்லோப்பாக இருக்குதான்னு கொஞ்சம் க்ராஸ் செக் பண்ணிக்கிறது நல்லது இதே ப்ரொசீஜரில் மொத்த டைல்ஸையும் லே பண்ணிடணும் லே பண்ணிவிட்டு அடுத்த நாள் பார்த்திங்கன்னா ஸ்கர்ட்டிங் ஆரம்பிச்சிடலாம் ஸ்கர்ட்டிங் பார்த்திங்கன்னா ஒரு நாலு இன்ச்சுக்கு போடுறது ஒரு நல்ல லுக்காகவும் இருக்கும் நீட்டாகவும் இருக்கும் ஒர்க்கு மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா அஞ்சு இன்ச்சஸ் வரைக்கும் போடுவாங்க நம்ம ஸ்கர்ட்டிங் போடுறப்போ கவனிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா ஸ்கர்ட்டிங் அதாவது அந்த டைல் போய் கீழே இருக்கிற முழு டைலில் கொஞ்சம் ஒரு ரெண்டு இன்ச்சு மூணு இன்ச்சு தள்ளி உக்காருதா அப்படின்றத கன்ஃபார்ம் பண்ணிக்கணும் இல்லை அப்படின்ற பட்சத்தில் மழை தண்ணி விழுந்து ரூஃபுக்குள்ளே போக வாய்ப்பு இருக்குது அதனால தான் சொல்கிறேன் ஒவ்வொருத்தர் டெரஸில் வாட்டர் ப்ரூஃபிங் பண்ணுவாங்க வாட்டர் ப்ரூஃபிங் பண்ணிவிட்டு கூட நம்ம வெதரிங் கோஸ் போடலாம் தப்பே கிடையாது ஒரு சின்ன விஷயம் நம்ம டைல் எல்லாத்தையும் லே பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு டே பார்த்திங்கன்னா ஜாயின்ஸ் எல்லாத்தையும் ஃபில் பண்ணலாம் மார்டர் போட்டு அதாவது ஒன் இஸ்டு ஃபைவ்ன்ற ரேஷியோவில் போடலாம் அதுவே போதுமானது அதை பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு டே பார்த்திங்கன்னா நம்ம ஸ்கர்ட்டிங் ஆரம்பிக்கலாம் வெதரிங் கோர்ஸில் என்னென்ன டைப்ஸ் இருக்குன்றதை இப்போ பார்த்துடலாம் ஒரு டைப் என்னென்னா இந்த மாதிரி சிகப்பு கலர் ஓடு போட்டு நம்ம லே பண்ணுறது இன்னொரு டைப் என்னென்னா கூலிங் டைல்னு சொல்லுவாங்க அதாவது சகப்பு கலர் ஓடுக்கு பதிலாக ஒயிட் கலர் ஓடு போடுவாங்க அதை தான் கூலிங் டைல்னு சொல்லுவாங்க அதுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம செங்கல் ஜல்லி இதெல்லாம் போட தேவையில்லை ஏன்னா ஒயிட் கலர் டைலுன்றதுனால அது இன்னும் கூலிங்காக இருக்கும் பார்ட் ஒனில் வெதரிங் கோஸ் பார்த்திங்கன்னா கூலிங்காக போடுவோம்னு சொல்லியிருப்பேன் அதுவும் ஒன்று இன்னொன்று மெயின் ரீசன் என்னென்னா ரெயின்லேருந்து ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்காக அதாவது மழை தண்ணி வந்து நேராக மொட்டை மாடியில் விழுந்து தங்கிச்சின்னா அது ரூஃப் வழியாக ஊறி சீலிங்லேருந்து இருந்து நமக்கு லீக் ஆக ஆரம்பிக்கும் அந்த மாதிரி தண்ணி நிற்கக்கூடாதுன்ற ஒரு இதுக்காக நம்ம ஸ்லோப்பு வச்சு அழகாக அந்த மாதிரி டைல் லே பண்ணுறோம் இந்த வெதரிங் கோஸில் யூஸ் பண்ணுறதுக்காகவே டைல்ஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா டிசைன்ஸு ஷேப்ஸு சைஸஸ் எல்லாம் வந்து டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் நமக்கு எது பிடிச்சிருக்கோ நம்ம பட்ஜெட்டுக்கு எது கரெக்டாக இருக்கோ அந்த மாதிரி டைல் வாங்கி நம்ம யூஸ் பண்ணலாம் இந்த கூலிங் டைல் அதாவது இந்த ஒயிட் கலர் டைல் சொல்லணும் இல்லையா அந்த டைல் நம்ம போடுறோன்னா அதுக்கு முன்னாடி சுண்ணாம்பையும் அந்த செங்கல் ஜல்லியையும் போட தேவையில்லை ஏன்னா டைலே வந்து கூலிங்காக இருக்குன்றதுனால ரேட்டும் வந்து அது அதிகமாக இருக்கும் அதனால் நம்ம கலவை மட்டும் போட்டு மேலே வந்து டைலில் பண்ணிக்கலாம் சகப்பு கலர் ரோடு போடுறப்ப மட்டும்தான் சுண்ணாம்பு செங்கல் ஜல்லி இந்த கடுக்காத்தூள் அழுக்கு வெள்ளம் இது எல்லாத்தையும் நம்ம யூஸ் பண்ணி போடுவோம் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் யாருக்காவது யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணுங்கள் நீங்கள் ஏதாவது இந்த வீடியோவை பார்த்து புதுசாக கற்றுக்கிட்டிங்கன்னா அது என்னன்றதை கமெண்ட் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி